சுற்றுலா சிலை கிச்சன். இன்னைக்கு நம்ம மீல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து அதன் தண்ணி 2 கிளாஸ் ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காய்கறிகள் 2-3 காய்கறியாவது போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளிலாம் எல்லாமே காமன். முருங்கைக்காய் அண்டு கேரட்டு கேப்சிகம்லாம் எடுத்திருக்கேன். மாங்காய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ரெட் சில்லியும் கடுகு பெருங்காயம் இந்த 3 எடுத்துப்போம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், சாம்பார் தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடாயை வச்சு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா ஆயில் வச்சுட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்காய், கேரட், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்குவோம். கொஞ்சம் ஆயிலில் வதக்கிட்டு அப்புறமா நம்ம இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை போடலாம். மாங்காயும் கேப்சிகமும் சீக்கிரம் வெந்துடும், அதை கொஞ்சம் கடைசியாக நம்ம போட்டுக்குவோம். புளியும் உப்பும் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கரைசலை நம்ம இதில் போட்டு வேக வைக்கணும். இப்போ இந்த முருங்கைக்காய் நல்ல வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அதை நல்லா கொதி வர விட்டு அது இப்போ இந்த சாம்பார் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே இருக்குது இந்த இதில் கலவையில். இப்போ இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வர விட்டு மூடி வச்சு சிம்லே வேக வைப்போம் 10 மினிட்ஸ் போல். ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். அந்த முருங்கைக்காயெல்லாம் கலர் மாறி வந்துடுச்சு, வரலும் நல்லா வெந்துருச்சு. அதான் இப்போ நம்ம கேப்சிகமும் மாங்காயும் போட்டு 2-3 மினிட்ஸ் வேக வைப்போம். அது ஹாஃப் குக் ஆனப்புறமா நம்ம பருப்பு தனியாக கலக்கணும். இது சிம்பிளான ஒரு சாம்பார் தான். நம்ம இதிலேயே வந்து கடைசியாக வந்து தேங்காய் கடலப்பருப்பு, வெந்தயம்லாம் வறுத்து, ஜீரகம் எல்லாம் வறுத்து போட்டால் அது வந்து சுவை இன்னும் நல்லாயிருக்கும். பட் சிம்பிள் இந்த சாம்பார் வந்து ஈஸியாக ஜீரணம் ஆகும், அதனால் நான் அரைச்சி விடலை. எப்பயாவது அக்கேஷ்னலாக கெஸ்ட்லாம் வர்றாங்க அப்படிங்கும்போது அப்படி கூட நம்ம செய்யலாம் நம்ம சாம்பார். இப்போ மாங்காயும் கேப்சிகமும் ஹாஃப் குக் ஆகிடுச்சு, அதனால் இப்போ பருப்பு ரொம்ப திக்காக இருந்தால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுக்கணும். இப்போ இதில் தாளித்து நம்ம அதில் போட்டுருவோம். சின்ன கடாயை வச்சு அதில் ரெட் சில்லி, கடுகு, பெருங்காயம் அதெல்லாம் தாளித்து நம்ம இந்த கொதிக்கும் போது கடைசியாக தாளித்து போட்டுட்டோம்னா அது வாசனை நல்லாயிருக்கும். இந்த பருப்போடு சேர்ந்து மீதி வேக வேண்டியது மாங்காய் கேப்சிகம்லாம் நல்லா வெந்துடும். இப்போ ரெட் சில்லி போட்டிருக்கோம், கடுகு தாளிச்சுட்டு அது வெடிக்கும் போது அந்த பெருங்காயம், இந்த கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நம்ம மேலே சாம்பாரில் போட்டுடலாம். இது தாளிச்சு போட்டதும் ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம சர்விங் போலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ சாம்பார் ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.